தூய்மை, மனித நேயம், கள்ளம் கபடமற்ற உள்ளம், அனைவர் மீதும் எல்லையற்ற அன்பு கொண்டவர். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஆன்மீக சேவை செய்வதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ராஜயோகினி தாதி இருதய மோகினி பிரம்மகுமாரிகளின் தலைமை நிர்வாகி ஆவார். தாதி இருதய மோகினியை அனைவரும் அன்பாக தாதி குல்சார் என்று அழைக்கின்றனர். தாதி குல்சாரின் பெயரிலே அவரின் ஆன்மீக தனித்தன்மை வெளிப்படுகிறது. ஆன்மீக நறுமணத்தை பரப்பும் பூங்கொத்தாவார். இன்றும் தனது 95வது வயதிலும் அனைத்து மனித குலத்தின் தலைவியாகவும் ஆன்மீகத்தின் குருவாகவும் மற்றும் அமைதியின் தூதுவராகவும் விளங்குகின்றார். இவர் தனது முழு வாழ்க்கையையும் ராஜயோக ஞானம், தியானம் மற்றும் ஆன்மீக சேவைக்காக அர்ப்பணித்தார். தாதி அவர்கள் தனது குழந்தை பருவமாகிய 8ஆம் வயதிலேயே பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஸ்தாபகர் பிரஜாபிதா பிரம்மா பாபாவின் தொடர்பில் வந்தார். அதன் பிறகு தாதிஜி அவர்கள் 14 ஆண்டுகள் இடைவிடாத ஆன்மீக பயிற்சியின் மூலம் அன்றாட வாழ்வில் நிரந்தர ஆன்மீக உணர்வுடன் மற்றும் பரமாத்மா சிவத்தந்தையின் ஆழமான நினைவு மற்றும் நெருங்கிய சம்பந்தத்தில் நிலைத்திருக்கும் நிலையை அடைந்தார். இவ்வாறான ஆன்மீக பரிபக்குவத்திற்கு பிறகு பிரம்மா பாபா அவரை உலக சேவைக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார். இவர் தேசம் மற்றும் பிரதேசத்தில் அநேக ஆன்மீக வித்யாலயம் திறப்பதற்கு காரணமாக இருந்தார். இவரை அனைவரும் உள்ளத்தில் உயர்ந்த யோகியாக ஏற்று அவர் கூறும் வழிப்படி நடந்தார்கள். தாதி குல்சாரின் தொடர்பில் சம்பந்தத்தில் வந்தவர்கள் அவரிடமிருந்து ஆழமான அமைதி மற்றும் ஆன்மீக அன்பின் அலைகளை இயற்கையாக அனுபவம் செய்தார்கள். அவரின் ஆன்மீக பரிபக்குவம், தீர்க்க தரிசனம், அன்பு, கருணை மற்றும் பணிவின் குணங்கள் அநேக மக்களின் வாழ்வில் அமைதி, ஆன்மீகம், எளிமையை கொண்டு வந்தது. தாதி குல்சார் அவர்கள் உயர்ந்த ஆன்மீக தலைவியாவார். அவர் வாழ்க்கை அநேக மக்களின் வாழ்வில் மன மாற்றத்தின் கூட கூடவே ஆன்மீகத்தின் உன்னத நிலையை அடைவதற்கு வழிகாட்டாக இருந்தார். தாதியின் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலின் மூலம் அன்பு, அமைதி, நல்லிணக்கம், கருணையின் குணம் வெளிப்படுகிறது.